हेलो फ्रेंड्स वेलकम टू क्रिश कुडिल इनकी नम बीच स्टाइल पट्टानी सुंडल एप्पड़ी सेय्यरदुन्नु पाप्पोम इदुक्कु देवैयान पोरुट्कल मोदल्ल पट्टानी एडुत्तु नल्ला वाश पण्णिट्टु ऊर वैक्क पोरोम ओरु 4 ल इरुंदु 6 मणि नेरम इदु ऊरणुम इदु ऊरट्टुम ऊरिनदुक्कु अप्पुरम नम नल्ला वेग वैक्क पोरोम நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டாணி ஊற வச்ச பட்டாணியை போட்டுட்டு அதில் உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது ஒரு விசிலுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா தோல் தனியாக ரொம்ப வெந்துருச்சுன்னா தோல் தனியாக பட்டாணி தனியாக போயிடும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பட்டாணி வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பட்டாணியில் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளோட வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய், கேரட், அப்புறம் மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா மூணுத்தையுமே நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேங்காயும் மாங்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கப்போ அது கடிக்கிறப்போ நல்லாயிருக்கும், அதுக்காக நான் இப்படி சேர்த்துருக்கேன். கேரட் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இதில் அந்த காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பட்டாணி சுண்டல் ஆல்மோஸ்ட் ரெடி. இதை வந்து சுட சுட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிரிஷ் குடில்.